கலைஞர் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு ரெண்டாக பிரிக்கலாம். இல்லாதவங்க இருக்கிறவங்க கிட்டேருந்து உதவியை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அவங்களில் ஒரு சில பேர் தான் உதவுறாங்க. தங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு எந்த ஒரு பயனையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு இல்லாதவங்க உதவி செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அவங்கள அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்பில்லொருவர். சாமானியன் தன் உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவுமே அன்றாடம் போராடி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு சேமிப்பு என்பது சாத்தியமல்ல. இதில் மருத்துவ செலவு கூடுதல் நெருக்கடி. வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கும் மருத்துவ உலகில் பிறருக்கு உதவும் மருத்துவர்கள் மிகவும் சில்லறை. அதுவும் இந்த காலகட்டத்தில் 2 ரூபாய்க்கு மருத்துவம் பார்ப்பது என்பது சாத்தியமே அல்ல. இருந்தாலும் இதை சாத்தியப்படுத்திருக்காரு ஒரு மருத்துவர். அவர் யார்? வடசென்னைக்கு பல வரலாற்று அடையாளங்கள் இருப்பினும் பழைய வண்ணாரப்பேட்டையின் சிறப்பு அடையாளம் 2 ரூபாய் டாக்டர் டாக்டர் ஜெயச்சந்திரன். இந்த சேவையை செய்ய காரணம் என்ன என்று டாக்டர் ஜெயச்சந்திரனிடம் கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் இது. எங்களுடைய ஊர் வந்து கல்பாக்கம் அடுத்து கொடைப்பட்டினம் என்ற ஒரு சின்ன குக்கிராமம். எனக்கு இப்பொழுது வந்து 70 வயது ஆகிறது. அந்த கிராமத்தில் பிறந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து சாதாரண ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே. என்னுடைய அப்பா அம்மாலாம் வந்து எல்லாம் அதாவது சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், யாரும் பள்ளிக்கெல்லாம் செல்லாதவர்கள். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஏழை மக்கள் படுகின்ற அந்த துன்பத்தில் பார்க்கும்போது இளமையிலே அவர்களை நான் பார்த்துருக்கின்றேன். அப்பொழுதே ஏதாவது ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இன்றைக்கு சென்னைக்கு வந்து என்னுடைய தாய் மாமா வீட்டில் நான் தங்கி அங்கிருந்தான் என்னுடைய பள்ளி படிப்பை நான் தொடர்ந்தேன், லயோலா கல்லூரி. அது பிறகு இறைவனுடைய அருளால் வந்து நான் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே MBBS படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது இந்த நாட்டுப்புறத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை, அவர்கள் மருத்துவத்துக்கு கஷ்டப்படுகின்ற அந்த நிலையெல்லாம் பார்க்கின்ற போது ஏன் இந்த மக்களுக்கு ஒரு இலவச மருத்துவ சேவை நாம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதிலே இங்கேருந்து சென்னையில் படித்துக்கிட்டு 8வது 9வது படிக்கும்போது பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு போகும்போது அங்கே மக்கள் படிக்கின்ற அந்த கஷ்டம், அதாவது உணவுக்கும் மற்றும் மருத்துவத்துக்கும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அப்போவே ஏன் நாம் மருத்துவர் ஆகக்கூடாது என்ற எண்ணம் 7வது 8வது படிக்கின்ற காலத்தில் எனக்கு அந்த உணர்வு வந்துவிட்டது. வியாபாரமயமாக்கப்பட்ட மருத்துவ உலகில் ஏழை மக்களுக்கு சேவை செய்யும் டாக்டர்கள் சிலரே, அதில் டாக்டர் ஜெயச்சந்திரனும் ஒருவர். பெரும்பாலும் இவர் எழுதி கொடுக்கிற மருந்துகளுடைய விலை குறைவாகவே இருக்கும். அது கூட வாங்க முடியாதவங்களுக்கு இவர்கிட்ட இருக்க மருந்துகளையே இவர் கொடுக்கிறாரு. சாரை வந்து எனக்கு ஒரு 17 வருஷமாக தெரியும், எங்கள் ஃபேமிலிக்கு 40 வருஷமாக தெரியும். சார் எதுக்கு காசை பற்றி கவலைப்பட மாட்டார், இருக்கு இல்லைன்னு முதல்ல கேட்கவே மாட்டார். ஃபஸ்ட்டு நோயாளியை கவனிக்கிறது தான் அவர் வேலை. நீ 10 ரூபா எடுத்து கொடுத்தினா 5 ரூபா எடுத்துகிட்டு மீதி 5 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு இருதய நோயிலிருந்து இப்போ அடிபட்டிருக்க ஆக்சிடெண்ட் வரைக்கும் எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு, மக்களை பார்ப்பார். அவர் இவங்களால் அந்த மெடிசின்ஸ் வாங்க முடியனா தான் கொடுப்பார், இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிறதே கொடுத்துருவார் முதல்ல. 2வது வந்து கொடுக்குற மெடிசின்ஸ் 2 நாளே கொடுத்தாலே 1 நாளே நம்ம எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு மெடிசின்ஸ் தரமாக கொடுப்பார். நம்மளால் வாங்க முடியலையா, காசு இருக்கா, இது வெளியில் தான் வாங்கின, காசு இல்லைன்னா அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து இதை ஃபஸ்ட்டு வாங்கி போடுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். பெரியபாளையத்துலேருந்து வராங்க, நாங்கள் எப்போ இந்த டாக்டர் தான் பார்ப்போம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு இங்கே தான் பார்க்குறது, எங்களுக்கு கடவுள் மாதிரி எங்கள் குடும்பத்தையே அவர் தான் காப்பாற்றுறாரு. இங்கே தான் பார்ப்போம், எந்த உடம்பு செல்ல வந்தாலும் சரிங்க, நாங்கள் இங்கே தான் வரும், வேறு எங்கேயும் பார்க்க மாட்டோம், அங்கேயும் பார்க்க மாட்டோம். இங்கே வந்தால் தான் எங்களுக்கு அவர் பார்த்துட்டு போனால் தான் எங்களுக்கு கிளியராகும். பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் பல ஏழை குடும்பங்களுக்கு கடவுளாக திகழ்பவர் இவர். மக்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவை, அப்போல்லாம் நாங்கள் 2 ரூபான்னு ஆரம்பித்தோம் அந்த இடத்துல கிளினிக்கில் கொடுத்தா வாங்கி. அதோட யாரும் நான் கேட்கவே மாட்டேன். போக போக பார்த்திங்கன்னா 2-3-4-5 வருடத்தில் பயங்கர கூட்டம். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தேன், நைட் 2 மணி வரைக்கும் அந்த இது யாரும் வந்து நான் கேட்குறது கிடையாது, பணம் கொடு போ, அவங்க வந்தாலும் மருந்து இலவச மருந்து வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு அந்த இவங்க இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்
நிறைய வந்து எங்களுக்கு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அது அதுவும் இல்லாத நிறைய மருத்துவ சேவையோடு நிறைய மருத்துவ முகாம்கள் அந்த காலத்திலே 70-75 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 1975 அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ முகாம்கள் நான் நடத்தியிருக்கோம். இது வரைக்கும் நான் வந்து 3000 மருத்துவ முகாம்களையும் நான் நடத்தியிருக்கேன். ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இரத்த தான முகாம்கள், இரத்த தான முகாம்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500 மேற்பட்ட இரத்த தான முகாம்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேமிலி டாக்டர் தான், நல்லா பார்ப்பார். எங்களுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பாலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே இங்கே தான் பார்ப்போம். நாங்கள் இப்போ எங்கள் பையன் பேரன் எல்லாமே அவங்க தான் பார்க்குது. எப்போவுமே எவ்வளோ டிவி எவ்வளோ நேரம் இருந்தாலும் 10 நிமிஷம் 11 நிமிஷம் இருந்து பார்த்து தான் போகும். இது வரைக்கும் நான் பார்த்ததில் இவர் எனக்கு சின்ன வயசில் ஒரு டாக்டர் இருந்தார், இப்போ இவர் ரெண்டாவது டாக்டர். நான் குட்டி வயசுல இருந்து ஒரு டாக்டர் என் ஊரில் இருந்தார், இப்போ இவர் இந்த டாக்டர். டாக்டர் ஐயா வந்து ரொம்பவும் எளிமையானவர், எல்லா நல்லையும் எல்லா மக்களும் மேலே ரொம்ப அன்பு உள்ளவர். யாருக்கிட்ட பணம் இல்லைன்னா கூட சரி அவர் மருந்து கொடுத்து அனுப்புவார். ஸோ இந்தியா என்றால் எதுவுன்னா இருக்கலாங்க, நோய் இல்லாத இந்தியாவாக, சர்க்கரை நோய் அது குறிப்பாக இல்லாத இந்தியாவாக, காசு நோய் நம்ம ஒழிச்சிட்டோம், போலியோவை நம்ம ஒழிச்சிட்டோம், அதே மாதிரி எய்ட்ஸ் நோய் நம்ம ஓரளவு ஒழிச்சிட்டோம். ஆனால் இன்னும் சர்க்கரை நோய் ஒன்றும் ஒழியவில்லை. ஏற்கனவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 குறைந்தது 35-40% வந்தாச்சு. ஸோ சர்க்கரை இல்லாத உலகத்தை இந்த சமுதாயத்தில் படைக்க வேண்டும் என்று என்னுடைய பெரிய முக்கியமான ஆசை. வரும் நோயாளிகளிடம் இவர் காசு வாங்குவதில்லை, நோயாளிகளுக்கு தேவைப்பட்டால் தன் கையில் இருக்கும் பணத்தை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். 2 டாக்டர் யாருக்கோ கஷ்டம் இருந்தால் அவங்க ஜோபில் துட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அந்த மாதிரி டாக்டர் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கல. பழைய வண்ணார்பேட்டை பகுதியில் வாழும் மக்களுக்கு சேவை செய்யும் டாக்டர் ஜெயச்சந்திரன் நம் நாட்டின் சொத்து. இவர் போன்ற டாக்டர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் உருவாக வேண்டும் என்பது இவரது கனவு. வரும் இளைய தலைமுறை மருத்துவர்களுக்கு இவர் ஒரு முன்னுதாரணம். நோய்வாய்ப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் பல நேரங்களில் உணவு இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 27 வருடங்களாக இவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு யார் என்பதை பார்க்கலாம். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் நோயால் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கடந்த 27 வருடங்களாக காலை மதியம் உணவு வழங்கி வருகிறார் ரவீந்திரகுமார். அகஸ்தியா அன்னதானம் என்ற பெயரில் 20 பேர் கொண்ட குழு ரவீந்திரகுமார் தலைமையில் இதை செஞ்சுட்டு வராங்க. இந்த குழுல ரவீந்திரகுமாரின் மனைவி, மகள்கள், உறவினர்களும் இருக்காங்க. இந்த அமைப்பை துவங்கியவர் ரவீந்திரகுமாரின் தந்தை கோவிந்தராஜ். இவர் இதை எப்படி துவங்கினாருன்றத பார்க்கலாம். 27 செஞ்சுட்ருக்கேன் அன்னதானத்தை. அப்பா காலத்தில் இருந்து அப்பா வந்து 20 பண்ணாங்க, அதுக்கப்புறம் 7 தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் கஞ்சி, மதியம் சாப்பாடு, காலைல பொங்கல் தரும் கஞ்சி பொங்கலும், மதியம் அன்னதானம், இது இல்லாமல் ஆஸ்பத்திரி நோயாளிகளுக்கு சுடு தண்ணி கொடுத்துருந்தோம். இப்போது இன்னிலேருந்து பச்சை தண்ணி கொடுக்கணும், ஆஸ்பத்திரி நோயாளிகளுக்கு பச்சை தண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் சமயபுரத்துக்கு டெய்லி காலையில் கஞ்சி கொடுக்குறோம். ஒரு ஸ்கூல் எல்லா சனி ஞாயிறுலையும் ஒன்னாப்பிட ஸ்கூலில் சாப்பாடு தர்றோம். தினமும் சுமார் 450 நோயாளிகள் இவரது உணவால் பசியாறுகின்றனர். டெய்லி காலையில் 450 சாப்பிடுவாங்க கஞ்சியும் பொங்கலும், மதியம் சாப்பாடு 400 கம்மியெலாம் சாப்பிடுவாங்க, அட்டனர் சாப்பிடுவாங்க, பேசணும் வாங்கிட்டு போவாங்க. எல்லாமே யாருமே வந்து சரௌண்ட் கிடையாது, எல்லோரும் வாலண்டியர்ஸ் தான். 30 இருக்காங்க, காலையில் 10 வருவாங்க, மதியம் 10 வருவாங்க. நான் சமைக்கிற இடத்துல ஒரு 5 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, 30 இருக்காங்க வாலண்டியர்ஸ். 90% ஆஸ்பத்திரி பேர் குறிப்புகள் தான் போய் சொல்லணும். ஏன்னா அப்புறம் எல்லாமே வந்து பர்மனண்ட் பீப்புள் கிடையாது, ஃப்ளோட்டிங் பீப்புள். ஒரு வாரம் இருப்பாங்க, டேஜ் போயிடுவாங்க, புதுசாக வருவாங்க, பிரசவத்தில் வருவாங்க, டாக்ஷனில் வருவாங்க, ஒரு வாரம் போயிடுவாங்க. பர்மனண்ட் பீப்புள் கிடையாது, யாரையும் சோம்பேறி உருவாக்கலை. பசித்தவங்க சாப்பாடு ஊரில் வரும்போது காயில் காசில் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது சொந்தம் வாங்கிக்குவாங்க. அதுக்கு ஒரு நண்பர் உள்ள சொல்லிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க, கஞ்சி ஊத்துறாங்க சொல்லுவார், வாங்கிட்டு போவாங்க.
நான் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துட்டு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கு. ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கேன். பேஷண்ட்டோட அட்டண்டன்ஸ் வருவாங்க மேக்ஸிமம் 90%. 10% ஆளுங்க பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு போவாங்க. அதுவுமே அதே மாதிரி மெடிசினல் பர்பஸ் மாதிரியே தான் இருக்கும். சாப்பாடு வந்து காரம் கம்மியாக, இதெல்லாம் கம்மியாக, ஒரு நோயாளி சாப்பிட மாதிரியான கண்டிஷனில் கொடுக்குறோம். இது வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். உள்ளே தண்ணி இலை போட்டு நல்ல ஹைஜீனிக்காக கொடுக்குறோம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட்ஸ் முத கொண்டு வாங்கி வச்சு இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து இந்த உணவுகளை இவர்கள் தயாரிக்க துவங்குகின்றனர். இது மட்டும் இல்லாம திருச்சி வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 70 அனாதை குழந்தைகளுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உணவு வழங்குறாங்க. இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வந்து வாலண்டியர்ஸ், அதே மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களோட டொனேஷன் மூலமாக தான் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வாரம் ஒரு வாட்டி வண்ணாரப்பேட்டையில் இங்கே இருக்க ஒரு ஸ்கூலுக்கு ரெகுலராக வந்து சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்கும். என் பேருக்கு வந்து குரு. நாங்கள் ஐயாவோட கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவர் பணியில் ஈடுபட்டுருக்கேன். இவர் நல்ல ஒரு மகத்தான பணியை அவர் செஞ்சிட்ருக்காரு இங்கே திருச்சி மக்களுக்கு. ஜிஹெச் பக்கத்தில் அவர் இது செஞ்சிட்ருக்காரு. அரசு மருத்துவமனை பக்கத்தில் ஜிஹெச் பக்கத்தில் இவர் பண்ணிட்டுருக்காரு. காலையில் மத்தியானம் 2 நேரமும் ஐயா வந்து இங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு அட்டண்டஸ்க்கு நோயாளிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு சாப்பாடு வந்து கொடுக்குறதுனால இங்கே வர எல்லாத்துக்கும் ரொம்ப ஆறுதலாகவும் வயிறு பத்தம் இல்லை எல்லாமே நல்லா இருக்குது. அவர் கூட சேர்ந்து இந்த பணியை பண்ணுறதுனால எங்களுக்கும் ஒரு மன திருப்தி. ஃபஸ்ட்டு தண்ணியில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கஞ்சி ஊற்ற ஆரம்பித்தாங்க. கஞ்சி ஊற்றி காலையில் ஒரு 500 பேர் கஞ்சி சாப்பிட்றாங்க. மத்தியானம் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு தரோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா புடவைகள், லேடிஸ்லாம் வரவங்களுக்கெல்லாம் புடவைகள் இல்லாமல் வேஷ்டி சட்டை இல்லாமல் வரவங்களுக்கு வேஷ்டி சட்டை கொடுக்குறோம். இந்த மாடுங்களுக்கு தீனிக்காக வேண்டிய தண்ணிங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பசுமாடு மடத்தில் மாடுங்களுக்கு தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க, அவங்களுக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காலை கஞ்சி, மதியம் சாம்பார் கூட்டு போன்ற உணவுகளை சமைத்து இவர்கள் வழங்கி வருகின்றனர். இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பணிபுரிந்து கொண்டிருந்த ரயில்வே வேலையை விடுத்து இந்த பணியை தொடர்கிறார் ரவீந்திரகுமார். ரவீந்திரகுமார் போன்ற மனிதர்கள் நம் அனைவருக்குமே முன்னுதாரணம். இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் சாதாரண மனிதனாக பிறந்து சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பிறருக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கடந்த 40 வருடங்களாக IVDP என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் குழந்தை பிரான்சிஸ். இந்த சேவையை துவங்க காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் இது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மாவட்டங்களில் கடந்த 40 ஆண்டுகளாக பல வகைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இதை 1979 நான் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தேன். இந்த ஆரம்பிக்கக்கூடிய நோக்கங்களே வந்து எங்கள் அப்பா அம்மா வெறும் வறுமையில் இருந்தவங்க என்னை படிக்க வைப்பதற்காக தன்னுடைய சொந்த நிலத்தை விற்று என்னை படிக்க வைத்தாங்க. கந்துவட்டியில் அவங்களுடைய நிலத்தையும் இழந்தாங்க. அப்படி நான் படித்த பிற்பாடு என்னுடைய படிப்பை வந்து என்னுடைய எனக்காக பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்காக பயன்படுத்தலாம் என்று ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று சேர்ந்தேன். அதிலும் எனக்கு ஈடுபாடு இல்லாமல் 1975 அதில் விட்டு வெளியே வந்து இந்த மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று நான் ஈடுபட்டேன்.
அடிப்படை நோக்கமே எனக்கு வந்து ஹியூமானிட்டி பியாண்ட் ரிலிஜன், ஹியூமானிட்டி பியாண்ட் ரிலிஜன். மனிதன் தான் முக்கியம், மதம் முக்கியம் அல்ல. ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதன் வந்துட்டால் ரிலிஜனே அவசியம் இல்லை. இதுதான் என்னுடைய அடிப்படை கோட்பாடு. அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் மனித இனத்தோடு வாழ வேண்டும், அதற்கு நம்மளான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அதனால் அந்த அடிப்படையில் தான் இந்த ரிலிஜன் இந்த நிறுவனத்தை நான் உருவாக்கினேன். அந்த மனித இனத்தை உருவாக்குவதற்கு தான் எல்லா மக்களும், எப்படி என்னுடைய குடும்பம் வந்து என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க கந்து வட்டியில், அது ஒழிக்கிறதுக்காகவே நான் வந்து இந்த சுயுதவி குழுக்கள் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து முன்பாடு நான் வந்து நாட்டாம்பாளையம், அஞ்செட்டி, தளி, கொட்டை மலைப்பகுதியில் உள்ள மக்களுக்காக நிறைய தடுப்பணைகளை கட்டி கொடுத்து அவங்க நீர் ஆதாரத்தை பெருக்கி கொடுத்துருக்கின்றோம். இப்பொழுது இந்த சுயுதவி குழுக்களை ஆரம்பித்து அதில் மூணு மாவட்டங்கள் போய் கொண்டு இருக்கின்றது. எங்களுடைய குழுக்கள் எல்லா வகையை ஜாதியரும் மதத்தரும் எல்லாரும் வாழ்கின்றார்கள், எந்தவித வேறுபாடும் இல்லை. மேலும் அந்த நிறைய குழந்தைகள் வந்து காலேஜ் லெவல் போகும்போது படிக்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, விடோ சில்ட்ரன், சிங்கிள் பேரண்ட், ஃபிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரன், ஸ்டூடெண்ட் விடோ, அது மாதிரி பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கின்றோம். மேலும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் பிள்ளை ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் சரி, காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் சில தேவையான ஸ்கில் ட்ரைனிங் மற்ற உதவிகள் எல்லாமே நாங்கள் செய்து எங்களால் முடிந்த எங்களுடைய இருக்கின்ற கொஞ்சம் பணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். 1979 தொடங்கப்பட்ட இந்த தொண்டு நிறுவனம் இன்று பல கிராமங்களில் பலரது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. சங்கம் பார்த்தீங்கன்னா பிரியா மகளிர் மன்றம், அதில் நான் உறுப்பினராக சேர்ந்ததுனால எனக்கு என்ன இதுனா எந்த ஒரு இது இல்லாமல் பணம் வந்து இப்போ நாங்கள் 20 பேர் ஒன்றா சேர்ந்து சங்கம் நடத்திட்டு வரோம். இப்போ எங்களுக்கு எந்த ஒரு பணம் வேணும்னாலையும் ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் சங்கத்தில் சேர்ந்து சேமிப்பு போட்டிருக்கேன், என் பேரில் சேமிப்பும் இருப்பு. இப்போ எங்களுக்கு தேவையான கடன் வேணும்னா கூட எங்களுக்கு நாங்களே போய் பேங்க்கில் எடுத்துகிட்டு வரோம். இப்போ பேங்க்குக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எங்களுக்கு வந்து எப்படி போகிறது, எப்படி பணம் எடுக்கிறது, அதெல்லாம் எங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் குழுவில் பார்த்தீங்கன்னா படிக்க தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு கையெழுத்து போகிறது கூட எப்படின்னு தெரியாது, அதுவும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போகிறது கற்றுருக்காங்க, படிக்கிறது கற்றுருக்காங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு கூட காசு இல்லை. இப்போ அந்த சங்கத்தில் நான் சேர்ந்ததுனால இப்போ எவ்வளோ வேணும்னாலையும் ஒரு 50,000 வேணும்னா கூட சங்கத்தை எடுத்து தான் வருஷம் வருஷம் என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன். என் பசங்களும் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இவரது முக்கிய கோட்பாடு மதத்தை தாண்டிய மனிதநேயம், உலகில் உள்ள அனைவரும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பது இவரது எண்ணம். நாங்கள் வந்து கிருஷ்ணனில் இருக்கோம். நாங்கள் வந்து 17 வருஷமாக ஐவிடிப்பு தொண்டு நிறுவனத்தில் வந்து இருக்கேன். இந்த ஐவிடிப்பு தொண்டு நிறுவனத்தின் மூலிமா வந்து நான் வந்து நிறைய வந்து கடன் வந்து பெற்றிருக்கேன். அந்த 17 வருஷமாக நிறைய கடன் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து 10,000 ரூபாய் கடன்லேருந்து இன்றைக்கி 1,00,000 ரூபாய் கடனுக்கு மேலே வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்போது சங்கத்தில் 50,000 கடை எடுக்கிறோம், அப்புறமா லோன் வந்து 60,000 கடை எடுக்கிறோம். ஐவிடி பொருள் என் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பியூரிட்டி எல்லாமே வந்து நான் இது மூலிமா தான் எடுத்து மாதம் மாதம் கட்டிட்டு வரேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஐவிடிப்பு தொண்டு வந்து இறந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை பாதுகாப்பு நிதி அப்படின்னு ஒரு நிதி கொடுக்குறாங்க. அப்புறம் மாணவர்கள் வந்து 460 மார்க் மேலே வாங்கும்போது அவங்களுக்கு வந்து கல்வி ஊக்க பரிசு கொடுக்குறாங்க. பிளஸ் டூ டென்த் மாணவர்களுக்கு ஐவிடிப்பு புக்கு கொடுக்குறாங்க. சுய உதவி குழுக்கள் மூலம் வரும் பணத்தை வைத்து விவசாயத்தை முன்னேற்றவும், குழந்தைகளை படிக்க வைக்கவும், தொழில் முன்னேற்றம் அடைவதற்கும் பயன்பட வேண்டும் என்பதே இவரின் நோக்கம். வந்து இந்த சங்கத்தில் சேர்ந்ததுலேருந்து ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கிறோம். அதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், சாப்பாட்டுக்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு ரொம்ப இதாக தான் இருந்தோம். இப்போ சங்கத்தில் சேர்ந்து 3 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் இதாக இருக்கிறோம். இவருடைய சேவையை பாராட்டி தேசிய அளவிலும் பல நாடுகள்லேயும் இவருக்கு விருதும் வழங்கியிருக்காங்க. நான் ஐவிடிபி தொண்டு நிறுவனத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஓரளவுக்கு வந்து சின்ன சின்ன சேமிப்பெல்லாம் சேர்த்தி அதால் முடிஞ்ச கடன் உதவியே நாங்கள் இந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக எடுத்து நாங்கள் பயன்பெற்றுருக்கோம். தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் பிறருக்கு உதவி செய்யும் இது போன்ற மனிதர்களை அடையாளப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது கலைஞர் தொலைக்காட்சி. மீண்டும் இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா. நன்றி, வணக்கம்.